வெல்கம் டு மாட்யூபர்ஸ். இந்த வீடியோவில் ஹச்ராஜாவை நம்ம தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் தகாத வார்த்தையில் பேசிட்டாருன்னு ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஈஷா ஃபவுண்டேஷனோட ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சேவ் ஹிந்து டெம்பிள்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காரு. இதுக்கு பலதர ஆதரவும் எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி ஒரு பேட்டியில் பிடிஆர் பழனிவேல்ராஜன்கிட்ட கேட்டப்ப அதுக்கு அவர் ஜக்கி வாசுதேவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன நேரடி சம்பந்தம், அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் மேலே என்ன அக்கறை, அவர் மேலேயே நிறைய ஊழல் வழக்கு இருக்குது, அதெல்லாம் இந்த ஆட்சியில் தூசி தட்டி அவருக்கு சரியான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மேலே பேசியிருக்காரு. விஷயத்தில் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு ஆதரவு தரும் விதமாக ஹச் ராஜா, பிடிஆர் பழனிவேல் ஒரு ஹிந்துவே கிடையாது, அவர் அப்படி உண்மையான ஹிந்துவாக இருந்துச்சுன்னா மீனாட்சி அம்மன் கோவிலோட பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு தர சொல்லி ஒரு நீதிமன்ற ஆணையே இருக்குது, முதல்ல அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு நிதியமைச்சர் மட்டும்தான், அவருக்கு அறநிலையத்துறை எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னாலையும் பிடிஆர் பழனிவேல்ராஜனாக ஒருமையில் பேச முடியும், ஆனால் கண்ணியத்தை கருதி நான் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் கேட்டப்ப வெறி பிடிச்ச நாயங்களுக்கு என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் ஒரு நாட்டோட நிதியமைச்சர், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டேன். இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாட்யூபர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.